வெல்கம் டு ஹாலிவுட் தமிழ் இன்ஃபோ. நம்ம என்ன மூவியை பற்றி பார்க்க போகிறோம்னா தலைவன் ஜிம் கேரோட டாப் ஃபைவ் மூவிஸ் தான் இன்னி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். எல்லாம் வீட்டில் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கைஸ், எல்லாம் சேஃபாக இருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் ஒன் தி மேஸ்க் இந்த படம் 1994 ரிலீஸ் இருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி என்ன, நம்ம ஹீரோ ஜிம் கேரிக்கு ஒரு ஸ்பெஷல் மாஸ்க் கிடைக்கிது. அதுக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த மாஸ்க்கை மாட்டிக்கிட்டு இவர் பண்ணுற அழிச்சா டீமும் காமெடியும் என்னென்னது அந்த படத்தில் ஃபுல் ஸ்டோரியுமே. ஒரு சூப்பரான மூவி, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தான், பார்க்கலாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்பர் டூ ப்ரூஸ் ஆல்மைட்டி இந்த படம் 2003 ரிலீஸ் இருக்குது. இந்த மூவியோட ஸ்டோரி என்ன, நம்ம ஹீரோ ஜிம் கேரி இவர் ஒரு ரிப்போர்ட்டராக வேலை செய்வார். இவருக்கு ப்ரமோஷன் சம்பளம் வேறு எதுவுமே இருக்காது. அதனால் இதில் கடுப்பாகி கடவுளை திட்டுவார். கடவுள் வந்து அவரோட சக்தி நம்ம ஜிம் கேரிட்ட கொடுத்துருவார், நீ கடவுளாக இருந்து பாரு சொல்லிவிடுவார். நம்ம ஹீரோ சும்மா இருந்தாவே வேறு லெவல் காமெடியாக இருக்கும். இதில் கடவுளாக வேற ஆகிட்டார், சும்மா தக்காளி வேறு லெவலில் இருக்கும் காமெடி. சூப்பரான ஒரு மூவி, டிஸ்கிரிப்ஷன் தரேன், பார்க்கலாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்பர் த்ரீ லயரில் இந்த படம் 1997 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி என்ன, நம்ம ஜிம் கேரி ஒரு லாயராக இருப்பார். இவரோட கிளைண்ட்டை காப்பாற்றதுக்காக இவர் என்ன பொய்யணும்னு சொல்லுவார். இது நாலு டேபில் இவர் அதிகமாக போய் பேச ஆரம்பிச்சிடுவார். வேறு இவர் வீட்டுக்கு வரத்துக்கு இவர் குழந்தைகிட்டு நான் சீக்கிரம் வந்துடும் சொல்லுவார். லேட்டாக போனால் அதுக்கு வேறு போய் சொல்ல ஆரம்பிச்சிடுவார். இவரோட குழந்தையோட பர்த்டே அன்னைக்கு அந்த குழந்தை ஒன்று சொல்லி கேட்கட்டும், என்னென்னா வந்து எங்கள் அப்பா பொய்ய சொல்லக்கூடாதுன்னு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழ்நிலை, இவர் 24 மணி நேரம் போய் பேச முடியாத அளவுக்கு ஆகிடும். அன்றைக்கி ஒரு முக்கியமான கேஸ் இருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போது, இந்த ஃபுல் மூவியுமே ஒரு காமெடியாக சொல்லியிருப்பாங்க. ஒரு சூப்பரான மூவி, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரம், பார்க்கறவங்க பற்றி என்ஜாய் பண்ணுங்கள். நம்பர் ஃபோர் ட்ரூ மேன் ஷோ இந்த படம் 1997 இருக்கு. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் நான் சொல்கிறேன். நம்ம ஹீரோ ஜிம் கேரி ஒரு லைவ் ஷோவில் இருப்பார், ஆனால் அது அவருக்கே தெரியாது. இவர் காலை தூங்கி ஏங்கிறதுலேருந்து நடந்து போகிற வரையும் எல்லாமே ஒரு லைவ் ஷோ மாதிரி நடக்கும், ஆனால் அது அவருக்கே தெரியாது. இதுக்கப்புறம் நடக்க போதா தான் இந்த மூவியோட ஸ்டோரி. ஒரு சூப்பரான மூவி, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரம், பார்க்கறவங்க பற்றி என்ஜாய் பண்ணுங்கள். நம்பர் ஃபைவ் எஸ் மேன் இந்த படம் 2008 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோ ஜிம் கேரி ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறாரு. யார் என்ன கேள்வி கேட்டாலும் எஸ் தான் முடிவு சொல்லணும்னு. இதனால் இவருக்கு என்னென்னலாம் கெட்டது நடக்குது, என்னென்னலாம் நல்லது நடக்க போதுனா இந்த படத்தில் ஃபுல் ஸ்டோரியுமே. ஒரு சூப்பரான மூவி, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்க்கறவங்க பற்றி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஆச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோ வந்துக்கிறேன். டாடா, பை பை, சி யூ.